முன்னா நேத்து எங்களோட ஜெகதீஷ் இருந்தா, முன்னா நேத்து எங்களோட செல்வம் அங்கிள் இருந்தாரு, இன்னைக்கு இல்ல. ஜெகதீஷோட இழப்புக்கான ரீசனே எங்களுக்கு தெரியல. நேத்துதான் செல்வம் அங்கிள் ஜெகதீஷ்க்கு கொல்லி வச்சுட்டு வந்தாரு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது நீட்டு தான் ரீசனான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஆனா நீட்டு ஒன் ஆஃப் தி ரீசன் நாங்க அடிச்சு சொல்லுவோம். அவர் we have been studying with him since 6th standard. He was always into serving public. பப்ளிக் டொமைன்ல ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அந்த மாதிரி மாணவனுக்கு இங்க சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருக்கிற முக்காவாசி மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கிறது எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். லைக் ஃபினான்சியலா பேக்வர்டா பிறந்துட்டா ஏழைங்களுக்கு இங்க படிக்க என்ன இது இல்லையா? தே ஸ்டூடெண்ட் ஸ்டடி எம்பிபிஎஸ் ஆ? இங்க இத்தனை பிரஸ் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு. உங்களோட பசங்களோ என்னாலயோ எங்களோட பசங்களாலயோ இங்க நீட் படிக்க முடியாது. படிக்கணும்னா தே ஷுட் பி எக்ஸப்ஷனலி குட். 520 அவனோட ரிசர்வேஷன் கட் ஆஃப்னா 519 எடுத்தாலும் அவனுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் இல்ல. மினிமம் 1,50,000 கட்டி தான் அவனால படிச்சு ஆக முடியும். மினிமம் நான் சொல்றது, இங்க வந்து மார்க்ஸும் மணியும் தான் டிட்டர்மைன் பண்ணுதே தவிர பேஷன் லவ் வந்து டிட்டர்மைனே பண்ண மாட்டேங்குது. ஏங்க நீட்டுங்கிறீங்க, இதுக்கு நீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டாக்டர்ஸ் நீட் எழுதாம தான் வந்தாங்க. அவங்களாம் அன்குவாலிஃபைட் நீங்க சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் அனிதா, இப்ப என் ஃப்ரெண்ட் ஜெகதீஷ், நெக்ஸ்ட் உங்க கூட இருக்கிற யாரு வேணா ஆகலாம். எங்களுக்கு அந்த பெயின் இப்ப புரியுதுங்க, அண்ணனுக்கு இப்ப புரியுது. எடுத்தாரு அப்ப வந்து அவனுக்கு வந்து 25 lakhs கட்டினாதான் கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் அட்டம்ப்ல அவர் எங்கள்கிட்ட சொன்ன மார்க் 397, அரௌண்ட் 400. நாங்க இன்னும் ஒரு மார்க் ஷீட்டை பார்க்கல, 400 கிட்ட கிடைச்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து எல்லாமே கரப்டட், எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் கரப்டட். சரி, இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஜேஇ எழுதணும், நீட் எழுதணும், இது மெடிக்கல் படிக்கணும்னா நீட் எழுதணும். அப்புறம் என்ன இதுக்குங்க நீங்க 12th எக்ஸாம் வச்சிருக்கீங்க? இங்க நீட் இருக்கிற சிலபஸ் என்னது? சிபிஎஸ்இ சிலபஸ், என்சிஆர்டி சிலபஸ். அந்த சிலபஸ்ல படிச்சுதான் இங்க நாங்களால பாஸ் பண்ண முடியும்னா நாங்க இன்ஃபேக்ட் நாங்க இவ்வளவு கத்துறோம். வி ஆர் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, பேருள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சோம். எங்களுக்கே இவ்வளவு கஷ்டம்னா வி காண்ட் ஈவன் இமேஜின். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வித் லிமிட்டட் ரிசோர்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்னு எங்களை நினைச்சா கஷ்டமா இருக்கு. தமிழ்நாடு இதுல என்ன பெருமை, இதுல இதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. இந்த வருஷம் தமிழ்நாட்டுல இருந்து 720 எடுத்துட்டாரு நீட்ல, தமிழன் டாப்ல வந்துட்டான். 780 எடுத்தாரு பிரபஞ்சன், அவர் பேரு வேலமலை படிச்சிருக்காரு. 2 வருஷத்துக்கு அரௌண்ட் 15 lakh ஃபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருங்க. 15 lakhs ஃபீஸ் கட்டி தான் வந்திருக்காரு. நீங்க பெருசா தமிழர்கள் பீத்திக்க வேணாம். இங்க இப்ப காலேஜஸ்க்கு போகணும்னா ஒன்னே பாஸ் ஆகி பாஸ் ஆனாலே நீட் சீட்டு கிடைச்சிரும். ஓகேங்களா? நீங்க பாஸ் ஆட்டாலே ஏதாவது ஒரு எம்பிபிஎஸ் மணி கட்டணும். பட் யூ ஹாவ் டு ஹாவ் மணி. மணி இஸ் டிட்டர்மைனிங் ஃபேக்டர் ஹியர். மணி இருந்துச்சுன்னா ஈஸியா ஏதாவது இந்தியாவில் ஏதாவது ஒரு டீம் காலேஜில் வாங்கிக்கலாம். இப்ப நீடு வந்து குவாலிஃபைஸ் பசங்களை ஃபில்டர் பண்ணுதுன்னா அப்ப மணி இருக்கிறவங்க ஃபில்டர்டா? மணி இருக்கிறவங்க குவாலிஃபைடா? சொல்லுங்க பாக்கலாம். We don't want to lose any more Jagadish, any more Anita. என் ஃப்ரெண்டு ஜெகதீஷோட இழப்பு வந்து கடைசியா இருக்கும். இட் சுட் பி அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் நீட் டெத்ஸ்.